ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சக ராசிக்கு எட்டில் செவ்வாய் வருவது கட்டாயம், இது அனைத்தும் நடந்தே தீரும் குட் நியூஸ் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உற்சக ராசிக்காரங்க எந்த ஒரு வேலையும் வேகத்தோடும் சுறுசுறுப்போடும் முடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அதிகப்படியாகவே இருக்கும். ஏன்னா அவங்க ராசிநாதனே வந்து செவ்வாய் அப்படின்றதால வேகம் நிறைந்த ஒரு ராசி இந்த உற்சக ராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, எந்த ஒரு முயற்சியையும் சரி, எடுத்தோமா செய்து முடித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு வேலையிலும் கூட வேகமாக இருக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப தைரியசாலி, எதுவாக இருந்தாலும் துணிச்சலோடு செய்வாங்க, அந்த ஒரு அச்சம்ன்றது இருக்காது. துணிவு அதிகப்படியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடமான மிதுன ராசிக்குள் சித்திரை மாதம் வர்றதால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. கட்டாயம் இது அனைத்துமே நல்ல பலனாக நடக்கக்கூடும் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் ராசிக்கு கேது இருக்குது உச்சமடைஞ்சு, உங்கள் ராசிக்கு ஏழில் ராகு உச்சமடைஞ்சிருக்கு, உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் சனி ஆட்சி வளம் பெற்றிருக்கு, உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கும்பராசியில் குரு பகவான் இருக்கார், அவருடைய நட்பு வீட்டில் முழுமையான பலம் பெற்றிருக்கார். இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மூன்றாம் இடம்ன்றது வந்து முயற்சிக்குரியது, அந்த இடத்துல வந்து சனி இருக்கிறது உங்களுடைய புது முயற்சிகள் செயல்பாடு இதில் வந்து அதிகப்படியான தாமதங்களை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். பட் குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்குரிய இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தாமதத்தை எதிர்கொள்ளக்கூடிய பலமும் உங்களுக்கு கிடைக்கும், அதை சமாளித்து செல்லக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு சரியாகவே அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ராசிக்குள்ளே வந்து கேது உச்சமடைஞ்சிருக்கிறது ஞானம், அதாவது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சில விஷயங்களை நீங்கள் அதிகப்படியாகவே இழந்திருப்பீங்க அப்படின்றது தான் வந்து உண்மை. விட்டு கொடுத்து போகிறது, எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் பணிஞ்சு போகணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பீங்க, பேச்சு வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஆசைகள், ஏன்னா ராகு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது, அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆசைகள் அதிகப்படியாகவே இருக்கும். அதாவது கிடைக்காத விஷயத்தை மட்டும்தான் அதிகப்படியாக நீங்கள் யோசிப்பீங்களே, கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட லட்சக்கணக்கான பணம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு கிடைக்காத போன ஒரு 1000 ரூபாயை நினச்சி கவலைப்படுவீங்க. அந்த மாதிரி பணம்னு கிடையாது, பொருளாகட்டும் செயல்பாடாகட்டும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க தெரியலை அப்படின்றது தான் வந்து உண்மை. அதற்கு காரணம் வந்து ராகு ஏழில் இருக்கிறது தான். உங்களுடைய ஆசைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட வைக்காது, சந்தோஷமாக இருக்க விடாது, அதுதான் வந்து உண்மையும் கூட. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தது. பட் இப்போ 8 செவ்வாய் வர்றதால கட்டாயமாக வேலை கிடைக்கும் வாய்ப்பு இப்போ உருச்சக ராசிக்காரங்களுக்கு உறுதி அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் அதற்கு சரியான ஒரு நேர காலம், சரியாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதற்கான ஒரு நேரம் அப்படின்னா இது உருச்சக ராசிக்கு கரெக்டான டைமிங். பல வருடங்களாக எனக்கு வேலையை கிடைக்கலைங்க, அதிகப்படியாக முயற்சி பண்ணிட்டேன், பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேன், வாழ்க்கையில் என்னுடைய வேலைக்காக நான் வேலை தேடுறதுக்காக ஒதுக்கினதே அதிக டைம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல காலம், சரியாக பயன்படுத்திக்கிங்க, கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இந்த டைம் நீங்கள் முயற்சிக்கிறீங்க வேலைக்காக அப்படின்னா இது ஒன்றும் பல முயற்சிகள் எடுத்தும் நடக்காதது கூட இப்போ எளிதில் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மையும் கூட. அதே போல் போலீஸ் வேலைக்காக நான் ரொம்ப முயற்சிக்கிறேன், பட் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தால் எனக்கு வேலை கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்றீங்கன்னா இந்த டைமிங், அதாவது செவ்வாய் 8 இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த வேலை உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்மியில் சார், ஆர்மி வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் சார், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன் பட் பல வருஷங்கள் ஆகிடுச்சு பட் கிடைக்கல அப்படின்னா இந்த டைமிங், இந்த சித்திரை மாதத்துக்கு மேலே செவ்வாய் 8 இருக்கும்போது அதற்கெல்லாம் வாய்ப்பு அமோகமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். சும்மா சொல்லணும்லாம் சொல்லலை, பட் இந்த விருச்சக ராசிக்கு அந்த டைமிங் ஒரு குறுகிய காலகட்டம் நல்லாவே இருக்கும். செவ்வாய் 8 இருக்கிறவர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நல்லபடியாகவே நடக்கக்கூடும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி அரசாங்க வேலை உறுதியாகவே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுடைய படிப்பிற்கான அந்த வாய்ப்பு, அந்த இன்டர்வியூ கிடைக்கிது இந்த டைம் அப்படின்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம், அதாவது சரியான நேர காலம் இந்த டைமிங். இதை தவற வர்றீங்க அப்படின்னா வந்து கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் நேரம் தான், அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்றது தான் வந்து ரியல். அதாவது டைமிங், அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பம் அமையும் போதே நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் வந்து அதற்குரிய உண்மை. அதனால் இந்த டைமிங் விருச்சக ராசிக்கு அதுக்கெலாம் வந்து வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது. உதாசீனப்படுத்தி நான் அதிக டைம் அதுக்கெலாம் முயற்சி பண்ணிவிட்டேன் கிடைக்கல அப்படின்னு ஓரணிக்கிறத விட உங்களுக்கு இது சரியான நேரம், பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி தொழில் வியாபாரம் துவங்கலாமா, இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த டைமிங் நீங்கள் தொழில் வியாபாரம் துவங்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் டல்னஸ்ஸாக இருந்தாலும் கூட எதிர்வரும் காலத்தில் அது மிகப்பெரிய ஹிட் ஆகுங்க.
நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஆனால் இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அதில் ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, குறைவாக தான் கிடைக்கும். பட் இப்போது அதில் நீங்கள் எந்த அளவுக்கு குறைவாக பார்த்தாலும் கூட எதிர்வரும் காலத்தில் அது முழுமையான நிறை பெறும் அப்படின்றது தான் வந்து உண்மை. ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், படிப்படியாக தான் ஏற்றம் இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. பட் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு அது உணர்வுபூர்வமாக அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய லைஃப்பில் இப்போ தொழில் வியாபாரம் துவங்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு துறை, இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த தொழில் நல்லா தெரியும், அதில் நெளிவு சுழிவுகள் தெரியும், அதில் இந்த பொருள் இப்படி வாங்கணும், இங்கே கொண்டுட்டு போய் விற்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வியாபாரம் சரியாக தெரியுது, தொழில் சரியாக தெரியுது, அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நீங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம், தப்பே கிடையாது, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த டைமிங் தவற விடாமல் பயன்படுத்திக்கிட்டால் விருச்சக ராசிக்கு இனி ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு காலம் கட்டாயம் அமையுங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறேன், இந்த வேலை கிடைச்சா மட்டும்தான் நான் செய்வேன் அப்படின்னு இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய தகுதிக்கு குறைவான வேலையாக இருந்தாலும் சரி செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்தால் இந்த நேரம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு டைமிங் நல்லாயிருக்கு அந்த கிரக அமைப்பு. அப்படின்ற பட்சத்தில் சிலருக்கு அரசாங்க வேலை, அதாவது படிச்சிருப்பாங்க நல்லா, அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும். சிலர் வந்து குறைவாக படிச்சிருப்பாங்க, ஒரு ப்ரைவேட் ஜாப், ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய வேலை கிடைச்சாலும் கூட உங்களுடைய திறமை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆளுமை, உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டாத ஒரு சான்ஸாக பயன்படுத்திங்க, அவ்வளோதான். ஏன்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாதுங்க. திறமை இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் கூட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விருச்சக ராசிக்கு இந்த டைமிங் நல்லாயிருக்கு. இந்த செவ்வாய் எட்டில் இருக்கிறது, இயல்பாக எட்டாம் இடம்ன்றது ஒரு ராசிக்கு வந்து ஆயுள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுள் அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு இது ஒர்க் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து ரொம்ப ரொம்ப விருச்சக ராசிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், அற்புதமாக இருக்கும். நினச்ச காரியத்தில் வெற்றி, நிறைவான ஒரு நிலை, இதுவரை இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு முடிவு, உங்களுடைய வேகத்துக்கு சில விஷயங்கள் ஈடு கொடுக்கும். உதாரணத்துக்கு இதுவரையிலும் நீங்கள் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 25 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், சடனாக ஒரு 60 கிலோமீட்டர் வேகம், இனி வந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு வேகம் அப்படின்றது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஓரலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சிய ஒரு வேலை நடக்கிறது ஒரு திருப்தி தரக்கூடும். அதனால் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மை. நீங்களாம் ஒரு நினச்சிக்கிட்டு மிகைப்பாக நினச்சிக்கிட்டு இது நடக்கலை அது நடக்கலைன்னு சொல்கிறத விட இது சரியான நேரம். இப்போது உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நல்லா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் வந்து அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்கள் படிக்கவே இல்லை, அரசாங்க வேலை எதிர்பார்த்தா அது ரைட் இல்லை. அதனால் உங்களுடைய படிப்பு, திறமை, அந்த தகுதிக்கேற்ற வேலை கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி அதற்கான அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்கிறேன், பட் அப்படியே நீங்கள் சும்மாவே இருந்தால் வேலை உங்களுக்கு தேடி வராது. அதற்கான அந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிடைக்குது அப்படின்னா இந்த டைமிங், அதாவது செவ்வாய் எட்டில் இருக்கும்போது அதை நீங்கள் சரியாக செய்யும் போது ஒரு ஏற்றத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஓரளவுக்கு நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் சும்மா தான் இருப்பேன், பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது கிடைக்காதுங்க. ஒரு முயற்சி, ஒரு உந்துதல், உங்களால் என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்துகிறீங்க, உங்களுக்கு அந்த டைமிங் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ராகு கேது, இப்போது இயல்பாக கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது உங்களுடைய எண்ணங்கள், அதாவது உங்களுடைய மைண்ட் செட் வந்து எந்த இடத்துலும் வந்து ஒரு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்காது, எல்லாமே எனக்கே தெரியும் அப்படின்ற அந்த எண்ணம் தான் இருக்கும். அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும் அப்படின்னு தோணும், அதாவது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை கூட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க, அதை வந்து குறைச்சிக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் தெரியாத மாதிரி காட்டிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் காசு இருக்கலாம், ஒரு வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு மதிப்பை அங்கே போயிட்டு காட்டுறீங்க அப்படின்னா அவங்க உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு பணி விடணும், அவங்கக்கிட்ட ஒரு வணக்கத்துடணும், அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அதுக்கான பதில்களை கரெக்டாக சொல்லும் போது தான் அவங்க இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு செயல்படுத்தினீங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். செவ்வாய் எட்டில் இருக்கிறதால ஏற்றம் தரும் பலன், எதிலுமே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதை பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான், நீங்கள் எதையுமே செய்யலை அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு பலனும் கிடைக்காது. நேர காலம்ன்றது கிடைக்கும் போது நம்ம சரியாக அதை பயன்படுத்திக்கணும். அதாவது காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சும்மா சொல்லலை, எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்கு தான் அது வந்து காரணம். அந்த மாதிரி இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிது, நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் ஒரு மாற்றம்,
பயன்படுத்தலைன்னா அந்த டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணாலும் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் தொழில் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்ச தொழிலில் துணிஞ்சு இறங்குங்க, நல்லதே நடக்கும். பட் ஸ்டார்டிங் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய அந்த ஒரு நிலை வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடு இருக்கும். பட் அது குறுகிய காலகட்டம் நீங்கள் அதில் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு தரும் அப்படின்றது தான் வந்து உண்மை. அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு பல சோதனைகள் நிறைஞ்சிருக்கு, ஆனால் இந்த டைமிங் அப்படின்றது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து உங்களுடைய கற்பனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னால் முடியும், யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டேன், என்னுடைய கோபத்தை நான் வெளிக்கட்டுவேன், எப்போதுமே வேகமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா என்ன தான் நேர காலம் வந்தாலும் கூட உங்களுக்கு அது சரியாக அமையாது. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கக்கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.